நாங்கள் எதிர் எதுவும் பார்க்கல, அவர் கட்சிக்கு வரணும் தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். எதிர்பார்த்த மாதிரியே வந்துட்டாரு. நாங்களா ரசிகரா எதுவும் தலைவனா தான் எதிர்பார்க்கறோம். அவர்கிட்ட அவர் ரசிகனா இருக்கிறதோட தலைவனா இருக்கிறத நாங்கள் எதிர்பார்க்கறோம். வந்துட்டாரு, இப்போ நல்லா சந்தோஷமா ஃபீல் பண்றேண்ணா. தளபதிங்கிற அர்த்தம் அது அப்போ இல்லைண்ணா, இப்போதானே தெரியுது. தளபதிங்கிற அர்த்தம் என்னங்கிறது இப்போதான் தெரியுது. அரசியல் கொண்டார்ல உண்மையான தளபதி அவர் தான் இனிமேல். அடுத்தது இன்னொன்று, டிரைவருக்கான யூனிஃபார்ம் கொடுத்துட்டாரு. நாங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்கல, அவராக கூப்பிட்டு கொடுத்துருக்காரு. சந்தோஷம் எல்லாத்துக்கும். விஜய் ஆரம்பிச்சிருக்கிறார், இளைய தளபதி விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. தமிழக வெற்றின்னு கட்சி பேர் சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு. இந்த கட்சி வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும், ஏன்னா நாங்கள் மக்கள் வந்து நம்பிக்கை சொல்கிறோம். ரசிகராக வந்து இதுவரையிலும் யாரும் நல்லது செய்யலை, இதுக்கு மேலே வர இளைய தளபதியாவது நல்லா ஒரு நல்லது செய்வார்னு நினைக்கிறோம். இது மக்களாகிய நாங்கள் தான் நல்லா தேர்ந்தெடுத்து அவரை முதலமைச்சர் ஆகணும். நல்லபடியாக அவர் வெற்றி பெற வச்சு தமிழ் மக்களை வந்து நல்லா காப்பாற்றுறதுக்கு உண்டான வழியை நாங்கள் தான் செய்யணும். நாளைக்கு அவர் தான் கண்டிப்பாக தெரியும். நாளைக்கு அவர் தான் எப்படிப்பா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், என் பசங்க என் பிள்ளைங்க எல்லாமே என் பிள்ளைங்கன்னா என் பசங்க தான், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே தான். தான் அப்பா அம்மா கூட அந்த கட்சி இந்த கட்சின்னு இருக்கலாம், சொல்ல விரும்பல. இருந்திருந்தா கூட மா அண்ணன் நிற்கிறாருமா போடுமா போட வைப்போம். அப்படி வர்றது வாழ்க்கை கிடையாது. என் பிள்ளைங்க எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாத்துக்கும் நாளைக்கு அவர் தான் எங்கள் முதலமைச்சர், அவர் தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எதிர்பார்த்துட்டு இருந்தது தான், ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம் எப்போ கட்சிக்கு வருவார்னு சொல்லிட்டு. இவர் கட்சிக்கு வந்தாருன்னா மக்களுக்கு எல்லாமே நல்லது செய்வார். மக்கள் கொஞ்சம் ஃப்ரீயாகவே எதுனாலும் நலத்திட்டங்கள்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. நம்மளே நிறைய வந்து வீடியோவில் பார்த்துருப்போம், ஃபேஸ்புக்கில் இதுமாரிலாம் பார்த்துருப்போம். அதனால இவர் கட்சிக்கு வந்தால் நல்லது மக்களுக்கு நல்லது செய்வான்ட்டு நாங்கள் எதிர்பார்த்தது தான். அதனால வந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ஒரு தலைவரா பாக்குறோம், எப்படி வார்த்தையால சொல்ல முடியாது. அவர் இன்னும் நிறைய மக்களுக்கு நல்லது செய்யும் போது அவர் பெரிய லெவல்ல இருப்பாரு. ஆத்தூர் நகரத்துல இருந்து வந்திருக்கோம். அண்ணன் பெஸ்டா செய்வாருன்னு ஒரு இது படத்தை நிறுத்திட்டாரு, படம் நடிக்கிறதும். இப்ப அரசியல் இன்னும் நிறைய நல்லது செய்வான்னு எதிர்பார்க்கறோம். அவர்கிட்டயா? அவர்கிட்ட அவர் நிறைய நல்ல அவர்கிட்ட புதுசா இருக்கும் எல்லாமே. இந்த மாதிரினா கல்வி நிறையாவது பண்ணுவாரு, நல்லது பண்ணுவாரு நாங்க எதிர்பார்க்கறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.